ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு பாப்கார்ன் டாக்கீஸ். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் ஜெயம் ரவி, நயன்தாரா, ராகுல் போஸ், வினோத் கிஷன் மற்றும் பலர் நடித்திருக்கிற ஐ அகமத் இயக்கியிருக்கிற இறைவன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படமும் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் மைண்டில். அது பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் நம்ம வந்து ஆஃபர் பண்ண போகிறோம், ஒரு இதுதான் நம்ம படம் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் வந்து கிளியராக வந்து எல்லா படத்துக்குமே இருக்கும். அண்ட் அதை வச்சு தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இவால்வேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இறைவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரில்லர், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது அதோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முயற்சியாக இருக்குது. அதாவது ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் ஹூடனிட் வந்து இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நம்ம சப்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து தாட் கண்டிப்பாக படத்தில் இருக்குது. ஆனால் அந்த தாட் ஒழுங்காக எக்ஸிக்யூட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லணும். ரைட்டிங்லையும் சரி, ஃபிலிம் மேக்கிங்லையும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கதைக்களம் எப்படி இருக்குது, அந்த கதை எப்படி இயங்குது, எந்த உலகத்தில் இயங்குது அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்தே வந்து ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் ஒரு ஒரு கிரியேட்டரோட ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம் ஒரு படத்தை வந்து நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்ட் பில்டிங் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து புதுசு புதுசாக நமக்கு வந்து த்ரோ பண்ணிட்டே இருக்காங்க, புது கேரக்டர்ஸ் த்ரோ பண்ணுறாங்க, புது மோட்டிவ்ஸ் த்ரோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கான்டெக்ஸ்டே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் சில விஷயங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ பெருசாக இமோஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் இதில் நடக்கலாம் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகுது. ஆல்சோ கான்டெக்ஸ்ட் இல்லாதனால கேரக்டர்ஸ் கூடயும் நமக்கு பெருசாக வந்து ஒரு கனெக்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பிரேக்கப்புக்கு வந்து ஃபீல் பண்ணுறதை கூட அவங்க அண்ணனோட டெத்துக்கு வந்து அவங்களோட கேரக்டர் ஃபீல் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சில பல கொஞ்சம் மிஸ்மேச்சஸ் இருக்கிறதுனால கேரக்டர்ஸாகவும் கேரக்டர்ஸ் மேலேயும் நமக்கு பெரிய ஒரு ஈடுபாடோ இல்லை பெரிய ஒரு கனெக்டோ வந்து ரைட்டிங் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும். படம் விஷுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சாம்பரான ஒரு டோனை தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டார்க், ஒரு 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 த்ரில்லருக்கான விஷுவலாக வந்து படம் அந்த மூடை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுது. பட் அந்த சொஃபிஸ்டிகேஷன் வந்து ரைட்டிங்லேயும் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் வந்து இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா பிளாட் வந்து ஏலேருந்து பிக்கு நகருது அப்படிங்கிறப்போ அது எப்படி ஏலேருந்து பிக்கு நகர்ந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, சடனாக பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இவங்க வந்து ஆரம்பத்துலேயே வந்து அந்த சஸ்பெக்டை வந்து ஒரு வாட்டி பிடிச்சிருவாங்க. பிடிக்கும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்துச்சு, அவனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவனை எப்படி பிடிச்சாங்க, அப்படி எதுவுமே இருக்காது. ஒரு பெரிய வேக்யூம் தான் இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் லேட்டர் வென் தட் ரிப்பீட்ஸ், நமக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ சரி நம்ம முன்னாடி இது பண்ணாங்க இப்போ இது பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கனெக்டை கூட கொடுக்காம படம் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஹூடனிட்ஸ், மர்டர் மிஸ்ட்ரீஸ், த்ரில்லர்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஃபிலிம்ஸ் மாதிரி யூஸ்வலாக ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா சென்ட்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு லாஜிக் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, அவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களில் லாஜிக்கும் இன்டெலிஜென்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா லாஜிக்குங்கிறது வந்து ரொம்ப 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 வந்து நிறைய இடங்களில் லூப் ஹோல்ஸை விடக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்குது. ஒன்றில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சார்லி வந்து ஒரு ஃபாரன்சிக் டாக்டராக வந்து ப்ளே பண்ணுறாரு. அதாவது வந்து காப்சஸ், விக்டமோட காப்சஸை வந்து ஆட்டோப்சி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் அவர் வந்து அவருடைய அவருக்கு ஒரு பர்சனல் நெருக்கடி வரப்போ எவிடென்ஸில் இருக்கக்கூடிய ஃபோனுக்கு அவர் கால் பண்ணுறாரு. அதை வச்சு ஒரு மொமெண்ட்டு வேறு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அதை பார்க்கும்போதே தெரியுது ஏன் அவர் தான் போலீஸில் இருக்காரு, கையில் எவிடென்ஸில் இருக்கக்கூடிய ஃபோனுக்கு அவர் ஏன் கால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு கொடுக்குது. அண்ட் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கே நீ ஏன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயம் ரவி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை காப்பாற்ற போவாங்க, காப்பாற்ற போகும்போது கத்திக்கிட்டே போவார். ஓகேவா, நமக்கே வந்து நீங்களே கத்தி நீங்களே வந்து வந்துட்டேன்னு சொல்லி காமிச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கே, கில்லருக்கு அவருக்கு வந்து இன்னும் ஈஸியாக்கி விட்ருவீங்க போல, அவன் அது வரைக்கும் கொல்லாமல் கூட உன் வாய்ஸை கேட்டு கொண்டுட்டு போயிடுவானே அப்படிங்கிற தாட்டை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு யூஷுவல் மசாலா ஃபிலிம்க்கு கொடுக்குற லீனியன்சியை வந்து நம்ம மர்டர் மிஸ்ட்ரிக்கு வந்து லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக கொடுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸுக்கே வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கும். ஸோ அதனாலேயுமே இறைவன் வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங் வாட்சாக இருந்தது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து லாஜிக் வந்து நமக்கு ரொம்ப அபத்தமாக வந்து மிஸ் ஆகுது, நமக்கு ரொம்ப பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு மிஸ் ஆகுது. விஜுவல்ஸாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃபிலிமில் ஒரு சர்டன் லெவல் ஆஃப் சஃபிஸ்டிகேஷன் இருக்குது. அந்த டோன் மூடை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸும் அந்த கேரக்டருக்கு ஆக்சுவலி என்ன தேவையோ அதை வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ரைட்டிங் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நயன்தாராவோட கேரக்டராக இருக்கட்டும் இல்லை ஜெயம் ரவியோட கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியாவாக ஸ்கோப் இருக்குது, ஐடியாவாக பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பொட்டென்ஷியல் இருக்குது. ஆனால் அது வந்து எக்ஸிக்யூஷன்லேயும் சரி, ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காகவும் சரி, நமக்கு வந்து அந்த பொட்டென்ஷியலை வந்து மேட்ச் பண்ணல, மீட் பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ வந்து நமக்கு ஓகே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியுது, ஆனால் அது ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இறைவன் கொடுக்குது.
டு சம்மிட் அப் பார்த்தீங்கன்னா இறைவன் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐடியாஸாகவும் சரி பயங்கர இன்ட்ரிகேட்டான நியூவான்ஸ்டான ஐடியாஸை தான் வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டோடியல் வயலன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு சரி ஒரு தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இரண்டு பக்கங்களையும் இரண்டு கதைகள் இருக்கும், அதை வந்து வெவ்வேறு கோணங்களில் பார்க்கக்கூடிய வந்து ஒரு ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ அது அதில் இருக்கிற நியூவான்சஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தால், அந்த பொட்டன்ஷியலை வந்து மீட் பண்ணியிருந்தால் இறைவன் வந்து ஒரு நல்ல படமாக இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜே ரைட்டிங் வந்து இந்த படத்தை அதோட அப்ஜெக்டிவை மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாதையை கிரியேட் பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது நிறைய இடங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெட் டவுன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ வந்து இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2. ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி JFW Binge-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.